அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். தற்போது நம்முடைய சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு அண்ணாமலை ஐயா அவர்கள் பேசுவார்கள். அண்ணாமலை ஐயா அவர்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமான மனிதர். அதாவது அவர் ரொம்ப அகாடமி குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறதுலாம் பெரிய அளவுக்குலாம் இல்லை. ஒரு பிளஸ் டூவோ டென்த்தோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தார். இருந்தாலும் உயர்கணித சார ஜோதிடத்தில் தன்னுடைய கடின முயற்சியில் இன்னும் கூட அவருக்கு வர்ணனையாக கூட பேச தெரியாது. இருந்தாலும் டெலகிராம் அப்படின்ற குரூப்பில் அவர் வந்து, அதாவது நான் வந்து போர்டில் கிளாஸ் எடுக்கிற வாத்தியார் தான். அதில் வந்து எவ்வளோ பேர் உருவானாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் உருவானாலும் கூட அந்த 5000 பேர் மீண்டும் என்கிட்ட வர முடியல. ஏன்னா போர்டில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதை தொடர்ச்சியாக வர முடியாமல் போயிடுச்சு. மாணவர்களால் நானும் சரியாக சொல்லி கூட தராமல் இருந்திருக்கலாம். ஆனால் டெலகிராம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு கருவி மூலமாக அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருடமாக தொடர்ந்து இரவு பகல் பார்க்காது, அதாவது எப்போதுமே நம்ம இந்த ஜோதிட துறையை பொறுத்த வரைக்கும் இந்த முறையில் வரவங்க ஒரு 6 மாதம் வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் காணாமல் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு வருவாங்க, அப்புறம் காணாமல் போயிடுவாங்க. ஆனால் தொடர்ந்து 6 வருடமாக அவர் இன்னைக்கு வந்திருக்கார். அதனால தான் அவருக்கு இன்னைக்கு நாம் என்ன பண்ணியிருக்கோன்னா சாதனையாளர் விருது அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஏன்னா சாதனையாளர் விருது அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அறிவாளி அப்படிங்கிறதுக்காக நம்ம கொடுக்கறது இல்லை. அவரை விட திறமசாலி துரைக்குமரன் சார் இருக்கார், 40 வருடம் அனுபவம் அவருக்கு. அண்ணாமலை சாருக்கு என்ன அளவுக்கு அவர் கோச்சிக்க மாட்டார் அண்ணாமலை சார். ஆனால் அங்கே சாதனையாளர் அப்படிங்கிறது அறிவை மட்டும் பேஸ் பண்ணி இல்லை, எப்போதுமே அறிவாளிகள் இந்த உலகத்தில் அறிவாளிகளுக்கு இறையரும் கிடைக்கவே கிடைக்காது சார். பொதுநலவாதிகள் தான் இறையர்கள் கிடைக்கும். அந்த வகையில் திரு அண்ணாமலை அவர்களுடைய கடின உழைப்பில் அவருக்கு இன்னைக்கு சார ஜோதிட சாதனையாளர் அப்படி, ஏன்னா அந்த சார ஜோதிட சாதனையாளர் அப்படிங்கிற விருது கொடுக்கும்போது நான் பேசியிருக்கணும். பட் என்ன அப்படின்னா கொஞ்சம் டென்ஷனாக இருந்ததால் என்னால் பேச முடியல. அடுத்து ரேவதி அம்மா அவர்கள். ஏன்னா கேபி சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் சாதாரண மனிதர்களாலே புரிந்து கொள்வது கடினம். அது பலாப்பழம் மாதிரி பார்க்கறதுக்கு கரடு முரடாக இருக்கும், ஒரு பயம் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ள அருமையான சுலைகள் இருக்கும். அந்த மாதிரி கேபி சிஸ்டத்தும் ஆரம்பத்தில் ரொம்ப கடினமாக இருக்கும். அதில் ஆண்களாலேயே புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம், அதில் பெண்கள் வருவது ரொம்ப கடினம். அதில் தொடர்ந்து 6 வருடமாக ரேவதி அம்மா அவர்கள் வந்தாங்க. ரொம்ப அற்புதமான புக்கு. நம்முடைய சாரஜோதிட முறைகள்லேயே இருக்கத்திலே டாப் மோஸ்ட் புக் எது அப்படின்னு ஒரு ரகசியமாக ஒரு சர்வே எடுத்தீங்கன்னா அது சாரஜோதிட குறிப்புகள் தான், டாப் மோஸ்ட் புக்கு. கொடுப்பனையும் தசாபத்தியும் அப்படிங்கிறது ஓப்பனாக ஒரு வாக்கெடுப்பு கேட்டிங்கன்னா வந்துடலாம். ஏன்னா என் மேலே இருக்கிற பாசத்தில் சில பேர் சொல்லிடலாம். ஆனால் ரொம்ப அற்புதமான புக்கு சாரஜோதிட குறிப்புகள் அப்படிங்கிற புக்கு. அவர் ரொம்ப அழகாக பரிவமிச்சாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாநாட்டு கூட அவங்க காலையில் ஒரு 10 மணிக்கு வருவாங்க, நைட்டு 11 மணிக்கு தான் எங்கள் வீட்டை விட்டு கிளம்புவாங்க. கிட்டத்தட்ட 1 மாதம் திரு ராஜகுரு அவர்கள் மேடம் வந்து வருவாங்க. அதனால் அவங்களுக்கு சாதனையாளர் விருதுன்னு நம்ம கொடுத்துருக்கோம். இரண்டாவதாக இந்த வருடத்தில், அதாவது இந்த சாதனையாளர் விருது அப்படிங்கிறத எப்போதுமே நான் வந்து கொஞ்சம் முடிவெடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திட்டமிட்டு முடிவெடுக்கிறதுலாம் இல்லை சார். ஏன்னா ஒரு ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது எனக்கு எவ்வளோ மார்க் போடலான்னு பார்த்தீங்கன்னா 0க்கு கீழே எவ்வளோ மார்க்னா போட்டுங்க. ஒரு ஆர்கனைஸ்டு செக்டார் அப்படிங்கிறதுலாம் என்னால் பண்ணவே முடியாது. அந்தந்த நேரத்தில் என்னென்ன தோணுதோ அதை அப்படி எப்படி பண்ணிட வேண்டியது. இருந்தாலும் கூட நம்முடைய இந்த இயக்கம் ஒரு இயக்கமாக இது நல்ல பிரமாதமாக வளர்ந்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் திரு முருகு சுப்பு ஐயா அவர்கள் கோயம்புத்தூர் ஏரியாவிலிருந்து நமக்கு அறிமுகமானார். இது வந்து நமக்கு பெரிய ஒரு பலம். ஏன்னா இன்னைக்கு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பஸ்ஸில் வராங்க சார், பஸ்ஸில் கிட்டத்தட்ட 60 பேர் வந்திருக்காங்க. இது வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய சாதனை. ஒரு 60 பேரை கோயம்புத்தூர்லேருந்து ஒரு மாநாட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னா அது ரொம்ப ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஏன் அப்படின்னா 60 அறிவாளிகளை நீங்கள் கூட்டி வரது ரொம்ப கஷ்டம் சார். ஆனால் 600,000 சாதாரண மக்களுக்கு ஒரு பிளேட் பிரியாணி, ஒரு குவார்ட்டர், ஒரு 300 ரூபா, ஒரு லாரி லைனாக நின்னா போதும்.
6 லட்சம் பேர் சென்னை சீரணி அரங்கத்தை நோக்கி வர ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இல்லை, அறிவாளிகளை ஒன்னாக்கிட்டு ரொம்ப கஷ்டம். அதுவும் ஜோதிட சம்பந்தமான விஷயத்துல ரொம்ப புதிய நபர் அவர். ஆக்சுவலா அவர் 20 வருஷம் 25 வருஷம் ஜோதிடத்தில் அனுபவம் இருந்தாலும் கூட கேபி சிஸ்டத்துக்கு ரொம்ப புதிய நபர். அவர் 60 பேர் அங்க அழைச்சிட்டு வந்திருக்கார். அது மட்டும் இல்லாம என்னுடைய புத்தகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறதுக்கு நானும் அவரும் சேர்ந்து நிறைய பெரிய பெரிய ஆங்கில அறிவுள்ள நிறைய பேர் போய் பார்த்து அது ஃபெயிலியர் ஆயிட்டு கடைசியா நான் சொன்னேன், போற போக பார்த்தா நீங்களே டிரான்ஸ்லேஷன் பண்ணிடலாம் போல சார் அப்படின்னு. காமெடியா தான் சொன்னேன் சார். நான் உடனே அவர் என்ன சொன்னார்னா, சரி நான் ஒன்னா முயற்சி பண்ணி பாரு சார்னாரு. முயற்சி பண்ணி பார்த்தார், கூப்பிட்டார், ரெண்டு பேர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம். பிரமாதமா எனக்கு புரிஞ்சுது, அவர் எழுதின வார்த்தைகள் எனக்கு புரிஞ்சதால கண்டினியூ பண்ணுங்க சார். அற்புதமா வந்துச்சு சார். அதாவது ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு இங்க சார் உதயநன் சார் வந்திருக்காரு, என்னன்னு தெரியல வந்திருக்கல, அவரும் நானும் இவரும் மூணு பேரும் ஒரு பெரிய ஒரு நாலேஜ் பர்சன் கிட்ட போயிட்டு கொடுத்தோம் இந்த புக்கை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணுன்ட்டு. அவர் எல்லாம் பார்த்தார், எல்லாம் ஓகே சார், இந்த டேர்ம்ஸ் தான் எனக்கு சரியா வரல சார், இது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை சார் அப்படின்னு விட்டுட்டார். நல்ல ஜோஷியம் தெரிஞ்சுக்கினால தான் சார் அதை பண்ண முடியும்னு விட்டுட்டார். அதுக்கப்புறம் சார் வந்து இதேச்சுமா விளையாட்டு போக்கா பண்ணார் சார். அதாவது எப்போதுமே ஒரு விஷயத்தை பொதுநல நோக்கோடு நம்ம பண்ணும்போது இறைவன் நமக்கு அருள் புரிவார் சார். நிறைய விஷயத்தை பொதுநல நோக்கோடு நம்ம பண்ணும்போது இறைவன் நமக்கு வந்து அருள் புரிவார். அந்த வகையில் அவருக்கு இந்த வருடத்தோட சாதனையாளர் விருதுன்னு கொடுக்குறோம். 4வதாக வெண்ணிலா மேடம், அவங்களை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா டெலிகிராமில் வந்து அவர் ஜான்சி ராணியா இருக்காங்க. அற்புதமான பாருங்க, கைத்தட்டல் பத்தியா, அவ்வளோ பிரமாதம். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட டெலிகிராமில் ஒரு 6 மணி நேரம் ஒருத்தர் பேசுறாங்கன்னா நீங்க கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. ஒரு நைட் 12 மணிக்கு மேல, காலையில் 4 மணிக்கு நான் ஏதாச்சும் கேட்பேன் டெலிகிராமில், உங்களுக்கு யார் பிடிக்குதுன்னு கேட்பேன். எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை வெண்ணிலா. அப்ப பெண்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இங்க அதாவது வருஷத்துக்கு 2 பேர் அப்படின்னா ஆம்பளை தான் வாங்கிட்டு போவாங்க. ஆண்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, அந்த வாய்ப்புகள் இருக்கக்கூடியவர்கள் வெற்றி பெறுவது என்பது சாதாரணம், வாய்ப்புகள் இல்லாதவர்கள் வெற்றி பெறுவது தான் அசாதாரணம். அதே மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய வெற்றியாளர்கள் எல்லாரையும் நீங்க பார்க்கும்போது வாய்ப்புகளால் வெற்றி பெற்றவங்க இல்லை, போராடி வெற்றி பெற்றவங்க தான் ரொம்ப அதிகம். நீங்க எல்லா துறையிலும் எடுத்துக்கங்க. அந்த வகையில் வெண்ணிலா அம்மையார் அவர்களுக்கும் இந்த இடத்துல நம்ம சாதனையாளர் விருது கொடுக்குறோம். அடுத்து திரு வளராஜன் ஐயா அவர்கள் பார்த்து சொன்னால் ரொம்ப அற்புதமான மனிதர். அதாவது சமீபத்தில் தான் 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு மாநாடு நடத்தினார் அவர். ஆக்சுவலாக ரொம்ப பிரமாதமான ஒரு மாநாடு, சிஸ்டமேட்டிக்காக நிறைய விஷயத்தை அவர்கிட்ட நான் கற்றுக்கணும்னு நினைப்பேன் நான், ஆனால் எனக்கு கற்றுக்க முடியாது. ஏன்னா பிறவிக்கணும்னு ஒன்று இருக்கு இல்லையா, எல்லா விஷயத்தையும் நம்ம எல்லாத்தையும் கற்றுக்க முடியாது இல்லையா. ஆர்கனைசேஷன் அது மாதிரிலாம் ரொம்ப அற்புதமாக பண்ணார். 2வது டெலிகிராம், அதாவது இந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த வீடியோஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நான் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 500 வீடியோ போட்டிருப்பீங்களா சார், 500 வீடியோ கிட்ட போட்டேன். ரொம்ப பிரமாதமாக எங்கே திருப்பினாலும், அதாவது இனிமேல்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாதாரண நிலையில் புதிய நபர்கள் இன்றைக்கி ஆட்டோமேட்டிக்காக கேபிசிஸ்டத்தை நோக்கி வரத்திற்கு இந்த மாதிரி நபர்கள்லாம் இருக்காங்க. உங்கள் அனைவர் சார்பாக இவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து இந்த காலை பகுதியை நிறைவு செய்யுமாறு திரு அண்ணாமலை அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். திரு அண்ணாமலை அவர்களுக்காக, நதியை போலே நாமும் நடந்து பயன் தர வேண்டும், கடலை போலே விரிந்த இதயம் இருந்திட வேண்டும், வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும், வாழும் வாழ்க்கை உலகில் என்றும் விலகிட வேண்டும், விலகிட வேண்டும். ஏற்படுத்த நிலமுழுது உரமிட்டு ஏற்றபடி விதை விதைத்து பயிரெடுத்து ஊர் முழுதும் எல்லோரும் பலனை கண்டாலும் எங்கள் கேப்டன் மட்டும் விதைத்துவிட்டு ஒதுங்கி நிற்பார். அதாவது பண்பாட்டை காத்து நிற்பார். ஜோதிஷ ஆச்சாரிய அண்ணாமலை ஐயா அவர்களை உரையை ஆற்ற வருக வருகவென வரவேற்கிறேன். வணக்கம். இங்கு இந்த அளவு நான் வளர்ந்து அதுக்கு ஒரே காரணம்
நம்மளுடைய ஜோதிட நல்லாசிரியர் ஜோதிட சகாதரத்தி ஜோதிட பிதாமகனான ஏ தேவராஜ் ஐயா தான். என்னை பத்தி சொல்லணும்னாக்கா, இதுக்கு முன்னாடி பேசின ஆறுமையா சொன்ன மாதிரி இந்த அசாபுத்திகள் 5 வயசு வரைக்கும் நடந்த அசாபுத்திகள் 4, 8, 12ன்றதுனால 6வதுல 3 வருஷம் ஃபெயில் ஆனேன். அதுக்கப்புறமா நடந்த சுக்கரதசையில படிக்க ஆரம்பிச்சேன். 2, 4, 6, 10, 12ன்றதுனால படிக்க ஆரம்பிச்சேன். அதுலேருந்து ஏறுமுகம் தான் படிப்புல. கொஞ்சம் கொஞ்சமா வந்து படிச்சு அதுக்கப்புறமா 12th வரை நின்றுட்டேன் பிசிக்கல் ப்ராப்ளத்தால். அதுக்கப்புறமா வந்து பிஏ அஸ்ட்ராலஜி எம்ஏ அஸ்ட்ராலஜி படிச்சு முடிச்சோம். ஆனா 2001ல இருந்து படிச்சு 2011 வரைக்கும் ஜாதகத்துக்கு பலன் சொல்ல முடியாம தவித்து கொண்டு இருந்தோம். சிம்பிளா வந்து பலன் சொல்ல முடியல. ஒரு ஜாதகத்தை பாக்குறோம், 5ல ராகு குழந்தை இல்லை ஓகேன்னு ஒரு விதியை உருவாக்கி கோன்னு நினைச்சு சந்தோஷப்படும் போது பார்த்தா அடுத்த ஜாதகத்தில் 5ல ராகு இருக்குது, இன்னொரு விதி சொல்றாங்க 4 பெண் குழந்தை இருக்குது, 5ல ராகு இருந்தா பெண் குழந்தை அதிகமா போறப்போன்றாங்க. அது ஒண்ணு அங்க இருந்து சர்க்கிள் ஆகுது. சரி, 7ல வந்து சனி ராகு கேது செவ்வாய் பாவகிரகங்கள்லாம் இருக்குது. சரி, கல்யாணம் ஆகல அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். அடுத்த பார்த்தா 22 வயசு பையனுக்கு கல்யாணம் ஆகிது, அதே 7ல வந்து ராகு கேது சனி செவ்வாய் எல்லாம் இருக்கிறாங்க. கேட்ட பாவிகள் இருக்கும்போது பல பெண் தாரங்கள் கிடைக்கும் அப்படின்னு. சோ இந்த மாதிரி முரண்பாடுகள் இருக்கும் போது அது வந்து ரொம்ப கடினமாக இருந்தது. அதனால என் ஜாதகத்துக்கு பலன் தெரியாம பெரிய பெரிய ஜாம்பவான்கள் கிட்டத்தான் ஜாதக பலன்லாம் பார்த்தேன். ஆனா பலன் சொல்ல முடியல. எதாச்சியா வந்து நம்ம குருநாதரை சந்தித்தேன். அவர் வந்து ஒன்றும் இல்லை, நான் பிறந்த நேரத்தில் 11 மணின்னு கொடுத்தேன் காலையில். அவர் முதல்ல வந்து ஆளு கிரகத்தை பிரகாரம் அந்த ப்ளூ கலரில் கிரகத்தை தான் வச்சு 11 வச்சு பலன் பண்ணார். இல்லை சார், எனக்கு 5 வயசுலேருந்து நடந்த சுக்கரதசையில் படிப்பு வந்தது, ஆனால் அவர் 4 ஆப்ரேஷன் நடந்ததுன்னா பார்த்தாரு. உடனே ஒரு இன்னொரு 3 நிமிஷத்தை இன்க்ரீஸ் பண்ணார். சுக்கரன் வந்து லக்ன சம்பளாடாக இருந்து 2, 4, 8, 12ன்னு காமிச்சோடனே அது டேலி ஆகி போச்சு. அவ்வளோதான். ஆளுங்கிறதுன்றது வந்து என்னன்னாக்கா சிம்பிளைஸ்டாக வந்து சொல்லணும்னாக்கா நடந்த சம்பவம் வர மாதிரி நேரத்தை உங்கள் இஷ்டத்துக்கு இல்லை, ரூல்ஸ் பிரகாரம் தான். 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ மேலே போகலாம், இல்லை 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ கீழமோ வரலாம். நடந்த சம்பவம் நம்மளுக்கு வரணும். இது என்ன எவ்வளோ கஷ்டம் நம்மளுக்கு? ஏன் ஆளுங்கிறத பற்றி இவ்வளோ ஒரு பயம் மக்கள்கிட்ட இருக்கிறது, மாணவர்கிட்ட இருக்கிறதுன்றது புரியாத புதிராக இருக்குது. அமெரிக்காவில் வந்து குருநாதருடைய மாணவர் எம்டி படித்தவர் பிசிக்கல் ப்ராப்ளம் போலியோ அட்டாக்கு பாரம்பரிய ஜோதிடர். அவர் டாக்டராக இருந்தாலும் நம்ம ஜோசியம் பார்ப்பார். அவர் வந்து 2016 ஆண்டு விழாவில் பேசும்போது, மாதாந்திர வகுப்பில் பேசும்போது சொன்னார், கிட்னி ஃபெயிலியர்னு வராரு ஒருத்தர், 7ஆம் பாவம் 3, 7, 12 காமிங்கன்னா கண்டிப்பாக அது தப்பு தான், நம்ம ஆளுநர் வச்சது அது கெடுக்குங்க, 7ஆம் பாவத்தை கெடுத்துருங்க அப்படின்னு ஒரு சிம்பிளைஸாக சொல்கிறாரு பலனை. ஸோ நடந்த சம்பவத்து வர மாதிரி நம்ம வந்து ஜாதகத்தை வந்து மாற்றி அமைக்கணும். ஸோ இதுதான் வந்து குருநாதர் சொல்லி கொடுத்தாரு. அதுதான் வந்து நாங்கள் முதல்ல முதல்ல வெங்கடேஷ் குருக்கள் அவர்கள் வாட்ஸ்அப் குரூப்னு ஆரம்பித்தோம். அவர் ஆரம்பித்தார், முதல் மாணவர் தான் என்ன சேர்த்தார். அதுலேருந்து 250 மாணவர்களை சேர்த்து அதை ஒரு குழு ஃபார்ம் பண்ணி மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்து வந்தோம். ஏன்னா வந்து இங்கே தொடர் பயிற்சி இருந்தால் தான் வந்து முன்னேற முடியும். ஒவ்வொருத்தருக்கும் வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது. எனக்கு இந்த ஜோதிடத்தின் மேலே தீராத காதல். அதனால் வந்து நான் வந்து ஒவ்வொரு மாதாந்திர வகுப்புக்கும், அதாவது குருநாதர்கிட்ட வந்து 41வது மாதாந்திர வகுப்பில் வந்தேன். இப்போ 130வது மாதாந்திர வகுப்பு நடக்குது. இதில் வராதது ஒரு 6-7 மாதாந்திர வகுப்பு தான் இருக்கும். என்ன மாதிரி எல்லாராலையும் வந்து போக முடியல. இங்கே ஒவ்வொரு மாதாந்திர வகுப்புலையும் குருநாதர் பேசக்கூடிய பல விஷயங்களை உள்வாங்கி கொண்டு தான் நான் வந்து தொடர்ந்து பேசி கொண்டு இருக்கிறேன். ஸோ இந்த விஷயத்தை வந்து மாணவர்கிட்ட எடுத்து போய் சேர்க்கணும்னு தான் இரவு பகல் பாராமல் செய்தோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2வது வாட்ஸ்அப் குரூப்பு ஆரம்பித்தோம். சரி, 2 குரூப்பை மெயின்டைன் பண்ண முடியலன்னு தான் கோவை சுப்பிரமணிய ஐயா வந்து டெலகிராம்ன்ற ஒரு ஃபார்மேட் இருக்குது, அதில் 1000 பேர் வரைக்கும் மெம்பர்ஸ் இருக்கலாம் அப்படின்ற சொல்லுவோம். டெலகிராமுக்குள்ளே வந்தோம். இன்று வந்த பிறகு ஸோ நாங்களாம் இருக்கிற வரைக்கும் டெலகிராம் குழு ஓரளவுக்கு தான் வளர்ச்சி அடைந்து கொண்டு இருந்தது. குருநாதர் வந்து டேக் ஓவர் பண்ணார் கடந்த 1.5 ஆண்டாக. அதில் வந்து அவர் வந்து ஒரு பட்டிமன்றம் நடத்தினார், 2 பட்டிமன்றம் நடத்திக்கிறோம். அதுக்கப்புறமா அப்பப்போ வந்து அவர் போடுற ஜாதக உரையாடல், கிளைண்ட்டோட பேசக்கூடிய உரையாடலை அப்படியே லைவாக வந்து போடுவார். அப்பப்போ அவர் பேச ஆரம்பித்தார், அவங்க பொண்ணு வித்யாவும் பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா டெலகிராம் குழு ரொம்ப அசுர வேகத்தில் போச்சு.
அதுக்கப்புறம் குருநாதருடைய இயல்பான குணமான அகம் சார்ந்த விஷயங்கள் செயல்பட ஆரம்பிச்சது. அதாவது பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சார். அதோடைய பலனாக பார்த்தீங்கன்னா காந்திமதி மேடம், அப்புறம் பவானி பூபதி மேடம், அப்புறமா வந்து வெண்ணிலா மேடம், அப்புறம் வந்து தனலட்சுமி பால்மணி, அப்புறமா வந்து சுபஸ்ரீ சவுந்தரராஜன், உன நிறைய பிரேமா மேடம், சசி மேடம், உன நிறைய பெண்கள் வந்து அசுர வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சாங்க. அதனால குழு வந்து பயங்கரமா களை கட்டிச்சு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சது. இப்போ இங்க இருக்கிற விஷயங்கள் வந்து டெலகிராம் குழுல பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு விழாக்காக 83,000 ரூபாய் நன்கொடை அளித்து வருவார்கள் மாணவர்கள். அதுல பாலசுந்தரன்றவர் வந்து 20,000 ரூபாய் கொடுத்திருக்கிறாரு. கோயவை சுப்பிரமணிய ஐயா வந்து அவர் தனிப்பட்ட முறையில் 6,000 ரூபாவும் மற்ற மாணவர்கள் சேர்த்து ஒரு 4,000, ஆக மொத்தம் 10,000 ரூபாய் கொடுத்துக்கிறாங்க. அமரேந்திரன் தண்டபாணி என்பவர் 5,000 ரூபாய் கொடுத்திருக்கிறாரு. உன்னவத்தர் வந்து 5,000 ரூபாய் கொடுத்தாங்க. மற்றவங்களாம் வந்து 200, 300, 500 அந்த மாதிரி கொடுத்து 83,000 ரூபாய் இந்த மாநாட்டுக்காக நன்கொடை வந்து மாணவர்கள் மனமுந்து கொடுத்து உள்ளார்கள். இதெல்லாம் தான் வந்து எங்களை ஒரு குடும்பமாக வந்து டெலகிராம்ல வந்து ஆக்கியிருக்கிறது. அதுக்கப்புறமா வந்து இந்த நான் வந்து பேச வேண்டிய தலைப்பு வந்து பாத்தீங்கன்னாக்கா அஞ்சாம் பாவம் நன்மை செய்யும் யாருக்கு, ஜாதகருக்கா மற்றவர்களுக்கா அப்படின்ற தலைப்புல. அஞ்சாம் பாவம் நன்மை செய்யும் ஜாதகருக்கு மட்டும்தான், மற்றவர்களுக்கு தீமை. அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சாம் பாவத்தில் இருக்கிற காரகங்கள் சிம்பிளைஸா வரும். ஒரு மூணு காரகத்தை மட்டும் சொல்லி பேசுறேன். 1 சினிமா, 2 அரசியல், 3 டிவி. இது மூணுமே வந்து சினிமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமயத்தில் ஒரு இன்று ரஜினிகாந்துக்கு அப்புறமா அவருடைய பட்டத்தை வைத்துக்குள்ள ஒரு நடிகர் ஒரு படத்தில் வந்தது. அதில் ஜிஎஸ்டி பற்றி வசனங்களாக வந்தது. அப்புறமா வந்து சிங்கப்பூரில் வந்து இலவச மருத்துவம், இலவச கல்வி, தமிழ்நாட்டில் ஏன் வந்து இல்லை அப்படின்னு வசனம்லாம் வந்தது. அது மிகப்பெரிய சர்ச்சையை உள்ளாக்கியது. சினிமா என்பது பொழுதுபோக்காக எடுப்படும் விஷயம், இதுக்கு ஏன் முக்கியத்துவம் தரீங்க அப்படின்னு அவங்க தந்தையை வந்து கேட்கிறாரு. அவர் சினிமாவில் 50 வருஷமாக இயக்குனராக இருக்கிறாரு. ஸோ இது வந்து மிகப்பெரிய சர்ச்சையை உண்டாக்கி சமுதாயத்தில் வந்து பல்வேறு பாதிப்புகளை உண்டாக்கியது. அதாவது வந்து இல்லாததை ஒன்றை இருப்பதாக பொய்யாக காட்டுவது தான் சினிமா அப்படின்றத அவங்க ஒத்துக்கிறாங்க. ஸோ சினிமா நடிகர் எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா ஏழை எளிய மக்களுக்கு தான் பாடுபடுறாங்க. அவங்களுடைய சம்பளங்களாம் கேட்டிங்கனாக்கா 1 கோடி நடிகைக்கு, ஹீரோவுக்கு தான் யார் எவ்வளோன்றது தெரியல, அது வந்து மினிமம் வந்து 5 கோடிக்கு மேலேன்றாங்க. ஆனால் நடிகர் சங்கம் வந்து கடனில் இருக்குது. அந்த கடனுக்கு வந்து துபாய், அபுதாபி, சிங்கப்பூர், மலேசியா, ஹாங்காங், தமிழ் வாழக்கூடிய இடத்துல போயிட்டு நட்சத்திர இரவு கூட்டம் நடத்தி வசூல் செய்கிறாங்க. இந்த கடன் வந்து அடைக்கக்கூட முடியல அவங்களால, ஏன்னா பொதுநலம் என்பது இல்லை. அஞ்சாம் பாவம் என்பது அகம் சார்ந்த பாவம். அது எப்போ வந்து 2, 4, 6, 10 தொடர்பு கொள்கிறதோ அது புறம் சார்ந்து போகிறது. அந்த காரகங்களை, அகம் சார்ந்த காரங்களை வந்து புறம் சார்ந்து அனுபவிப்பார்கள். அதாவது நேர்மையான குணம் இருக்கணும். அஞ்சாம் பாவம் விட்டு கொடுப்பாங்க. எப்போ விட்டு கொடுப்பாங்க? 1, 5, 9 இருக்கும்போது விட்டு கொடுப்பாங்க. இல்லைனாக்கா வந்து 3, 7, 11 தான் விட்டு கொடுப்பாங்க. அது 4, 6, 10 இருக்கும்போது எப்படி விட்டு கொடுப்பாங்க? விட்டு கொடுக்க சுபாவம் அவங்களுக்கு இருக்காது. அஞ்சாம் பாவம் காரணத்து மேல ஒரு முரட்டுத்தனமான காதல் வரும். இதுதான் வந்து அஞ்சாம் பாவத்தில் கூட இது. இதை வந்து பெரிய லெவலில் கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஆராய்ச்சிலாம் பண்ண வேண்டியதில்லை. நடக்கிற சம்பவங்கள் நம்மளுக்கு முன் நடக்குது. கலைத்துறையும் நம்மளுக்கு முன்னாடி தான் இருக்குது. அதில் நடக்கக்கூடியது விஷயங்கள் நல்லா தெரியுது. எல்லா பத்திரிகைகளையும் வரும், கிசு கிசுக்கள்லாம் வருது. அப்போ அஞ்சாம் பாவம்ன்ற அகம் சார்ந்த காரகத்தை வந்து புறம் சார்ந்து யாரும் வந்து இந்த மாதிரி முறைத்தவரை அனுபவிக்க முடியாது. தன் பேர் கெடுவதை பற்றி கூட சிந்திக்காமல் முறை தவறி வந்து ஈடுபடுகிறார்கள். இது வந்து அகம் சார்ந்தவங்க ஒட்டப்படை பாவங்களை கொண்டவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் அல்ல. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அரசியல், இந்திய அரசியல் கட்சிகள் 1947 அவங்க சொல்லக்கூடியது. அனைத்து அரசியல் கட்சிகளுமே என்ன சொல்கிறாங்கனாக்கா, நாங்கள் வந்து ஆதி திராவிடர்கள், மலை ஜாதியினர், தாழ்த்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், இந்த 4 இனத்துக்காக தான் பாடுபடுறோம். அப்போ வந்து சிறுபான்மையான கிறிஸ்டின், முஸ்லீம்காக பாடுபடுறோன்றாங்க. ஆனால் இவங்களுடைய வாழ்க்கை தரம்லாம் மேம்பட்டதாக பார்த்தீங்கன்னா
சுதந்திரம் அடைந்து கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் ஆகுது யாருடைய வாழ்க்கை தரம் மேம்படவில்லை அப்ப எப்படி வந்து 70 ஆண்டா அனைத்து அரசியல் கட்சிகளுமே வந்து இவங்களுக்காக தான் பாடுபடுறாங்க இவங்களுக்காக தான் குரல் கொடுக்கறாங்க ஆனா இவங்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படவே இல்ல அப்ப எப்படி வந்து அஞ்சாம் பாவம் 2460 தொடர்பு கொண்டாதான் அரசியல் செய்ய முடியும் அரசியல வந்து அரசியல தான் செய்வாங்க இவங்க எவ்வளவுனால உழவு செய்வாங்க இதுவரைக்கும் ஒரு எம்எல்ஏ எம்பி கைது செய்யப்படவில்லை கைது செய்தாலும் 25 வருஷம் ஆகுது தண்டனை கொடுக்கிறதுக்கு இந்தியாவுடைய நீதித்துறையும் அந்த மாதிரி இருக்குது அந்த நீதித்துறை என்பது 9ஆம் பாவம் நீதி அரசர்கள் வந்து பாத்தீங்கன்னா 2460 தொடர்பு நீதி அரசர்களால் வர முடியும் அவங்களும் புறம்சார்ந்து போகலாம் நீதி வந்து புறம்சார்ந்து போகிறது நேற்று கூட வந்து பாத்தீங்கன்னா 2001 நம்பி நாராயணன்ற இஸ்ரோ நீதிபதி விஞ்ஞானிக்கு ரகசியங்களை கசி விட்டார் அப்படின்னு கைது செய்து தண்டனை கொடுத்து அந்த தண்டனை 98 ரத்து செய்யப்பட்டது அது வந்து மன உளைச்சல் எல்லாம் ஏற்பட்டதுன்னு சொல்லி 2001 போட்ட கேஸுக்கு 2018 தான் தீர்ப்பு கிடைக்குது ஸோ அந்த அளவுக்கு காலம் கடந்து போகுது இந்திய அரசியல் அமைப்புல அரசியல்வாதிகள் செய்யற ஊழல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே தான் வந்து பேசுவாங்களே கண்டிப்பா உள்ளுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு நான் செய்த ஊழலை வெளியே பெருசாக ஆக்காத அதே மாதிரி நீ செய்த ஊழலை நான் பெருசாக ஆக்க மாட்டேன் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் ஓடிங்குது ஸோ அஞ்சாம் பாவம் 2460 தொடர்பு கொண்டு இருந்து அரசியல்வாதிகள் அவர்களுக்கு 4-8-12 பாவங்கள் ஆனால் லக்னத்துக்கு மிக தீமையான பாவங்களான 4-8-12 பாவங்கள் 2460 தொடர்பு கொண்டு இருக்கும்போது மிகவும் கீழ்த்தரமான அரசியல்வாதியாக தான் இருப்பாங்க ரொம்ப கொடூரமான அரசியல்வாதியாக தான் இருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நீட் தேர்வு வேணான்றாங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீட் தேர்வு வேணான்றாங்க ஆனால் இந்தியாவில் எழுகிற எல்லா மாநிலத்தையும் நீட் தேர்வு ஏற்றுக்கிறாங்க அது காரணம் என்னன்னு அலட்சி அரைஞ்சா பார்த்தீங்கன்னாக்கா அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா இந்தியா தமிழ்நாட்டில் தான் வந்து கிட்டத்தட்ட அதிகப்படியான தனியார் மெடிக்கல் காலேஜுகள் இருக்கிறது அவங்க வந்து ஒரு சீட்டுக்கு வந்து 1 கோடி ரூபாய் வாங்கின்னு எம்பிபிஎஸ் சீட்டு பேமெண்ட் கோட்டாலாம் கொடுக்குறாங்க அந்த பேமெண்ட் கோட்டா போயிடுச்சு அதுக்காக அவங்கள வந்து பின்னாடி இருந்து செயல்பட்டது காரணமாக தான் இவ்வளோ பெரிய நீட்டுக்கு எதிர்ப்பு தமிழ்நாட்டில் மட்டும் இது எல்லாமே வந்து உள்ள ஒன்று வைத்து கொண்டு புறம் ஒன்று பேசுபவர்கள் தான் அரசியல்வாதிகள் மூன்றாவதான டிவி அந்த டிவியை பற்றி பேசணும்னாக்கா எல்லா அரசியல் கட்சிகளும் டிவி வச்சுங்கிறாங்க அவங்க சுயநலத்துக்காக ஒரு சம்பவத்தை திரித்து கூடுறாங்க வாட்ஸ்அப்பிலோட ஒரு நியூஸ் வந்தது எந்தெந்த டிவி சேனல் மேலே என்னென்ன ஊழல் கேஸ் இருக்குது புதிய தலைமர் மேலே கூட ஒரு ஊழல் கேஸ் இருக்குது அப்படின்ட்டு எல்லா ஊழலை பற்றியும் அதர் டிவியில் இருக்கிற ஊழலை பற்றி இந்த டிவியில் பெருசாக பேசுகிறானே கண்டி இந்த டிவி மேலே இருக்கிற ஊழலை பற்றி இந்த டிவிக்காரன் பேச மாட்டான் ஸோ அஞ்சாம் பாவம் என்பது எப்போ வந்து இயற்கை பாவம் 159 இயற்கை தர்ம திரிகோண பாவங்கள் அஞ்சாம் பாவம் எப்போ வந்து 2460 தொடர்பு கொண்டு கூட சனி ராகு கேதான தீய கிரகங்கள் இயற்கைக்கு மாறான கிரகங்கள் நின்ற நட்சத்திர உபநட்சத்திரத்தில் இருந்து அதன் கூட வந்து உள் தொடர்புகளில் 4-8-12 பாவங்களாம் வரும்போது இந்த மாதிரி தர்மமே இல்லாமல் செயல்படுவார்கள் அப்படின்னு தான் வந்து இதை உணர்த்துகிறது நம்ம குருநாதர் அவர்கள் வந்து ஜாதக பலன் நிர்ணயம் பாகம் 1லயே பாகம் 2லயே எழுதியிருப்பார் 9ஆம் பாவம் என்பது மடாதிபதிகள் 9ஆம் பாவம் 4 தொடர்பு கொண்டால் சொத்துக்களை சேர்ப்பார்கள் அவருக்கு நேர்மையான மடாதிபதிகளாக இருக்க மாட்டாங்கன்னு எழுதியிருப்பாங்க இது கிட்டத்தட்ட 2006லயே எழுதின புத்தகம் ஒரு பாவம் வந்து தன் பாவத்துக்கு 8ஆம் பாவமாக தொடர்பு கொள்ளும் போது அது லக்னத்துக்கு சாதகமான பாவமாக இருந்தாலும் தன் பாவத்தில் உள்ள அடிப்படை குணங்களை புறம் சார்ந்து இயக்கும் ஸோ தர்மம் இல்லாமல் போவாங்க இயற்கை பாவம் இயற்கை தன்மை இல்லாமல் போகும் ஸோ சமீபத்தோட ஒரு பிரபலமான ஒரு அரசியல்வாதி இறந்தாங்க மெரினாவில் இடம் கொடுக்கலன்றது ஒரு பெரிய சர்ச்சையை ஆக்கினாங்க அப்போ தொண்டர்கள்கிட்ட இவங்களே கேட்குறாங்க தீக்குளிப்பன் தீக்குளிப்பன்னு சர்வசாதாரணமாக சொல்கிறாங்க தமிழ்நாட்டை சுடுகாடாக ஆக்குவோம் அப்படின்னு ஒரே தொண்டர் சொல்கிற விஷயத்தை எல்லாருமே ஒரே மாதிரி பேசுகிறாங்க எல்லாமே இவங்க சொல்லி கொடுத்து தான் பேசுறது இது எப்படின்னாக்கா நாங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து வரோம் காஞ்சிபுரத்தில் ஏவனார் கோயிலில் சாமி உச்சர் சமயம் வந்து மாற்றிட்டாங்க அதில் பல கோடி இழப்பு ஏற்படுது சிலையை கடத்திட்டாங்க இதுக்கு பற்றி பேட்டி கொடுக்கறதுக்கு எங்களை கூப்பிடுவாங்க போனாக்கா நாங்கள் சொல்கிறத சொல்லுங்கன்னு தான் சொல்லுவாங்களே கண்டி நம்மளை சுதந்திரமாக பேச விட மாட்டாங்க ரிப்போர்ட்டர்கள் சென்னையிலேருந்து வரக்கூடிய பெரிய ரிப்போர்ட்டர்கள் நாங்கள் சொல்கிறத சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்களே கண்டி அவங்க வந்து நம்மளை சுதந்திரமாக பேச விடுறதே இல்லை அது அப்போ தான் தெரிஞ்சுக்கினேன் இப்போ இதெல்லாம் வந்து கண் எதிர்க்கக்கூடிய நடக்கும் சம்பவங்களை பார்த்து தான் நம்ம வந்து எளிமையாக இந்த முறையில் குருநாதர் உருவாக்கின சாஃப்ட்வேர்லேயும் குருநாதர் பற்றி விதிகளையும் கொண்டு
சிம்பிளைஸா பலன் சொல்ல முடியுது. இதெல்லாம் பெரிய லெவல்ல நம்ம ரிச்சர்ஸ் பண்ணணும் அவசியமே இல்லை. இயல்பாவே பலனை சொல்லிட்டு போகலாம். நம்மளுடைய அடிப்படை விதிகள் என்னன்னாக்கா, ஒட்டைப்படை பாவங்கள் ஏதாவது விதத்தில் இரட்டைப்படை பாவங்களை எதிர்த்து கொண்டு இருக்கும். இரட்டைப்படை பாவங்கள் ஏதாவது விதத்தில் ஒட்டைப்படை பாவங்களை எதிர்த்து கொண்டு இருக்கும். ரெண்டும் வந்து ஒரு அணி அல்ல, எதிரணிகள். இந்தியா பாகிஸ்தான் மாதிரி ஒட்டைப்படை பாவங்களும் இரட்டைப்படை பாவங்களும். இது சிம்பிளான விஷயம். இதை வச்சு நம்ம வந்து அப்படியே வந்து டெவலப் பண்ண வேண்டியதுதான். இதுக்கு தேவை பொது நலம் என்று நம்ம குருநாதர் சொன்னாங்க. அது பொது நலம்னாக்கா அகம் சார்ந்த பொது நலம். பொது நலம் என்பது இப்போ வந்து பொது உடைமை கட்சி என்று சொல்லிக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி இந்த பொது நலம் அல்ல. இது 159 தர்மத்திற்குடைய பொது நலம். எந்த பிரீதி பலனும் எதிர்பார்க்காம குருநாதருடைய 10 பாவங்கள் 1 3 7 9 5 11 பாவங்கள் 4 10. அதனால அவர் எந்த பிரீதி பலனும் எதிர்பார்க்காம எல்லா விஷயத்தையும் வந்து எப்போது எந்த மாணவர்கள் போன் பண்ணாலும் அவங்க சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறார். அதுபோலதான் நாங்களும் வந்து இந்த டெலகிராம் குழுல நைட்டு 12:00 கூட பேசுவோம். பேசிட்டு எங்களுடைய மாணவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்றோம். என்னோட மற்றவங்க எல்லாம் சிறப்பாக செய்துங்கிறாங்க. அதனால வந்து எந்தெந்த பாவங்கள் எப்படி செயல்படும் என்பதை இந்த முறையை தவிர்த்து வேற உலகில் எந்த முறையாலும் துல்லியமாக பலனை சொல்ல முடியாது. அடுத்தது வந்து கே பி கிருஷ்ணமூர்த்தி முறைக்கும் மதுரை பாஸ்கர் திலக் அவங்க முறைக்கும் நம்ம முறைக்கு என்ன வித்தியாசம்னாக்கா, அவங்க சப்லாடோட நின்றாங்க. நம்ம குருநாதர் மட்டும்தான் வந்து ஒரு சப்லாடு என்பது, அதாவது வந்து இந்த முறையை எப்படி உருவாக்கினாங்கனாக்கா, 2 மணி நேரத்தில் பிறந்த குழந்தைகள் அனைத்தும் ஒரே பலனை அனுபவிக்கவில்லை, முரண்பாடான பலன்கள் அனுபவிக்கிறது. ஒரே லக்னம் தான், ஒரே கிரகம் தான், ஒரே ராசி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் முரண்பாடான பலன்கள் வருதுன்னாக்கா, அப்போ வந்து ஒரு நட்சத்திரத்தை 9 பங்கா பிரிப்போம் அப்படின்னு பிரிச்சாங்க. அது 9 நட்சத்திரத்தை 9 பங்காக பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா, சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் சுக்கரனுடைய சப்லாடு கிட்டத்தட்ட ஒரு 9 நிமிஷம் வருது. அந்த 9 வயசுல பிறக்கிற குழந்தைங்க எல்லாருக்கும் ஒரே பலன் நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அப்போ 2 வயசுல பிறக்கக்கூடிய குழந்தைங்களும் மாறுபட்ட பலன்கள் வருதுனாக்கா எப்படி வருதுன்னாக்கா, ஒன்று சப்லாடு மாறத்தினாலையும் வருது, ரெண்டாவது சப்சப்லாடு ஒவ்வொரு கிரகமும் நின்ற சப்சப்லாடு பாவங்கள் மாறுது, வேகமாக மாறுது. இதனால வந்து கூட்டு விளைவில் வந்து முரண்பாடான பலன்கள் அதிகமாக வந்து நடக்கிறது. இந்த விஷயத்தை நம்ம குருநாதர் அவர்கள் தான் தெளிவாக அறிவித்து கூறினார். அதில் வந்து நீண்ட தசைகளை கொண்ட சனி, ராகு, குரு, சுக்கரன், புதன் போன்ற கிரகங்களுக்கு சப்சப்லாட எடுத்து பலனை சொல்லுங்க, அது வந்து வந்து டக்குன்னு மாறாது. அதே நேரத்தில் குறைந்த தசையாண்டுகள் கொண்ட சூரியன், கேது, சந்திரன், செவ்வாய் போன்ற கிரகங்களுக்கு சப்சப்லாடு வச்சு பலனை சொல்லும் போது முன்னாடி அந்த கிரகங்கள் இந்த ஸ்டார் லாடுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பலனை சொல்லி பாருங்க. அந்த பலன் சரியாக வரவில்லாவிட்டால் அப்போ வந்து அந்த கிரகங்கள் இந்த சப்சப்லாடுக்கு பலனை சொல்லுங்கன்ட்டு பலனை வந்து சிம்பிளைஸ் பண்ணி கொடுத்தாரு குருநாதர். அதுக்கப்புறமா வந்து ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரம் சம்பவத்தின் முதல் பகுதி, அந்த கிரகம் நின்ற உபநட்சத்திரம் சம்பவத்தின் நடுப்பகுதி, அந்த கிரகம் நின்ற உபநட்சத்திரம் இறுதி பகுதின்னு சொல்லி, அது வந்து 60 வயசுக்கு மேலே அந்த தசை வரும்போது கடைசி 3 புத்தியில 60 வயசுக்கு மேலே அந்த தசை வரும்போது முழுமையாக சப்சப்லாடு அந்த கிரகம் நின்ற சப்சப்லாடு செயல்படும். அதே நேரத்தில் வந்து அது கூட வந்து இறுதி 3 புத்திக்கு தான் செயல்படும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சிம்பிளைஸ் பண்ணி கொடுத்துக்கிறாரு. ஏன்னா நம்ம வந்து மூல குருநாதர், அடுத்து நம்ம குருநாதருடைய குருநாதர் அப்படின்லாம் பார்க்கறதும் போது அகம் சார்ந்த விஷயம் ஜோதிடம். அந்த விஷயத்தை வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் நம்ம குருநாதர் வந்து எல்லளவும் மறைக்காமல் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அது முதல்ல குருபுரை தசாபதியில் அந்த 12 விதிகளை படிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, மற்றவங்க எழுதும் புக்கெலாம் பார்த்தீங்கன்னா படிக்க புரியவே புரியாது. ஒரு பாவம் தன் பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது எப்படி செயல்படுமோ அப்படி செயல்படுவோம் அப்படின்னு சிம்பிளைஸாக சொல்லியிருப்பார். அதை இயற்கை தன்மை மாறாமல் செயல்படும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பார். இந்த மாதிரி எந்த ஒரு புத்தத்திலையும் தெளிவாக சொல்லலை. இதுதான் வந்து அகம் சார்ந்த கிரகம், அகம் சார்ந்த இயற்கை தன்மை கொண்ட ஒட்டம்படை பாவங்கள் சுபாவன் அப்படின்றத குருநாதரை பற்றி எவ்வளோ நாளும் பேசலாம். இருந்தாலும் வந்து 1.5 கிட்ட ஆகிப்பச்சு, சாப்பாடு வந்து 3/4 பேர் சாப்பிட்ருப்பீங்க, ஒன்று 4/5 பேர் சாப்பிடாமல் இருப்போம். அதனால் பசி அதிகமாக இருக்கிறதுனால இதோட என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.